இது வந்து நீங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த பேர் வரும், செட்டிங்ஸ் இருக்குது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டார்க் மோட், லைட் மோட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டியில் சத்தமே இல்லை. யூஸ்வலாக அந்த என்ஜினோட ருன்னு இருக்கும்ல, அது ஒன்றுமே இல்லை. இது ஸ்கூட்டர்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகும் சான்ஸே இல்லை, சத்தியமாக சொல்லுவோம். இப்போ தான் புது வண்டி கூட வாங்கினேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, நிறைய பேருக்கு எஃப்சிஎஸ் வாங்கினேன், எம்ஆ எஃப்சிஎஸ். அந்த வண்டி ஓட்டி கூட லைக் அவ்வளோ நான் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது இல்லை. லைக் இந்த வண்டி ஓட்டும் போது அவ்வளோ அந்த பிக்கப் தான், ஓ மை காட். ஸோ ஹே எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு பைக் வீடியோ தான் இந்த வீடியோ, டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இங்கே இந்தியாவில் வந்து புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க, 1 இயர் முன்னாலேயே லான்ச் பண்ணிட்டாங்க ஏத்தர்னு. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஏத்தர். ஸோ ஏத்தர் வந்து ஒரு பெங்களூர் பேஸ் கம்பெனி, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் விற்றுருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, என் ஃப்ரெண்ட் சூர்யா தான் சொன்னான். So meet Soorya. So you're already ஓட்டி பார்த்திருக்காரு ஏத்தர் 450. Yeah. கரெக்டா, நீங்கள் வந்து ஓட்டினது எப்போ? நான் 1 இயர் பேக் இருக்கும், அப்போ 450 தான் ஓட்டினேன். இப்போ 450X அப்படின்னு சொல்லி ஒரு புது வேரியண்ட் வந்துருக்கு, ஸ்லைட் சில அப்கிரேட்ஸோட அப்கிரேட் அண்ட் கலர் சேஞ்சஸும் கொடுக்குறாங்க. முன்னி ஒயிட் இருந்துச்சு, இப்போ பிளாக், எல்லோ, இந்த மாதிரி க்ரீன் எல்லாம் வந்துருக்கு. சூப்பர், ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ தெரியாது, ஸோ நம்ம உள்ள போய் ஷோரூமோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட பேசிடலாம். அண்ட் ஆல்சோ கைஸ், இன்னொரு விஷயம், ரீசெண்டாக நான் ஒரு பைக் வாங்கியிருந்தேன், யமஹா எஃப்சிஎஸ். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி ப்ரோ பைக் ரிவ்யூ இல்லை பைக் வீடியோ போட சொன்னீங்க, கண்டிப்பாக வரும் அதுவும். பட் அதுக்கு முன்னால் நம்ம போய் ஏத்தர் வந்து பார்த்துடலாம். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட், நீங்களும் பாருங்கள். 360 கேமராலாம் கொண்டு வந்துட்டோம், ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ். ஸோ ஏத்தர் ஷோரூம்குள்ளே வந்தாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்ஸ் லைக் நான் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஷோரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது, பிகாஸ் அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில், இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டில் இருக்கும். இதுவே வந்து நம்ம ஒரு பைக் ஷோரூமாக இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பைக் பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு ஷோரூமோட வாக் த்ரூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து ஷோரூம்குள்ள வந்தாச்சு, ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் விஷ்ணு கூட இருக்கும். ஸோ ஹி வில் கிவ் மோர் டீடைல்ஸ் அபவுட் த வெஹிக்கல். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் விஷ்ணு கூட இருக்கும். அவர் ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் பேசினார், ஸோ கொஞ்சம் ஆடியோவும் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன், சமரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஆரம்பிக்கும் போது, ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஏத்தர் 450 லான்ச் பண்ணாங்க, அதுதான் ஃப்ளாக்ஷிப் மாடலு கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் இப்போ 450X ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கலில் வந்து இன்னும் பெட்டரான ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னு மக்களுக்கு ஒரு புது வண்டி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏத்தர் 450X. ஸோ இதில் வந்து லுக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், வண்டி பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் உள்ளே இருக்கிற மிஷினில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து சேம் ஆஸ் 450 தான். இதுக்கு முன்னால் வந்த வெர்ஷனில் வந்து ஏத்தர் 450 மூணு மோட்ஸ் தான் இருந்துச்சு, ஈகோ மோட், ரைட் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு. பட் இப்போ 450X ஒரு புது மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வாக் மோட்னு. ஸோ இது வந்து இன்னும் பெட்டரான ஸ்பீட் கொடுக்கும், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்போர்ட்ஸ் மோட் விட. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டியில் இருக்கிற சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு அதில் காமிக்கும். ஸோ சப்போஸ் நான் வந்து ஈகோ மோடில் வச்சிருக்கேன்னா, அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி போகும் அதே சார்ஜில் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து 80% இருக்குன்னா 80% சார்ஜ்க்கு ஈகோ மோடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு அந்த மாதிரி காமிக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட், வாப் மோட்னு அதில் வந்து டிஸ்டன்ஸ் மாறும், பிகாஸ் இன்னும் ஜாஸ்தியான மோட் அண்ட் ஸ்பீடில் போனால் உங்கள் டிஸ்டன்ஸ் கம்மி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து 0 to 40 km 3.9 seconds போகும். பட் இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ஏத்தர் 450 லான்ச் பண்ணும்போது. இப்போ புதுசாக ஏத்தர் 450X என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 0.40 km வந்து 3.3 seconds கொடுக்குது. ஸோ அந்த வாப் மோடில் அவ்வளோ ஸ்பீடு இருக்குது, நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க அவ்வளோ பவர் இருக்குன்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சரே என்ன பார்த்தீங்கன்னா, ஏத்தர் ஸ்கூட்டரில் வந்து இந்த பார்க் அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் இதில் வந்து ஒரு ரிவர்ஸ் மோட் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டைட்டான ஸ்பாட்டில் ஏதாவது மாட்டியிருக்கீங்க, பின்னால் ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மோடில் ஷிஃப்ட் பண்ணி ஆக்சிலேட் பண்ணால் பின்னால் ரிவர்ஸ்லேயே போகும் 2 to 3 km ஸ்பீடில். அண்ட் ஆல்சோ பார்க்கிங் பண்ணும்போது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஏதர் ஸ்கூட்டரில் வந்து இப்போ இ சிம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் சிம் போடலாம். போட்டுட்டு என்ன ஆகும்னா உங்கள் ஃபோனில் வந்து ஏதர் மொபைல் ஆப்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி ரெண்டுமே லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணால் நீங்கள் வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணலாம், வண்டியை ட்ராக் பண்ணலாம், அதுக்கப்புறம் நியர்பை பக்கத்தில் இருக்கிற சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு அந்த மாதிரி சர்ச் பண்ணலாம், லொக்கேஷன் சர்ச் பண்ணலாம். நீங்கள் மேப் போட்டு எங்கே வேணால் போகலாம், அப்படியே மேப் காமிச்சுட்டு வருவாங்க டிஸ்பிளேல. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இந்த ஸ்கூட்டருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த டிவைஸ்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பக்கத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ சென்னையிலே ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஷாப்பிங் மால்ஸ் இல்லை கஃபேஸ் கிட்ட தான் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இப்போ போய் சார்ஜ் பண்ணுறோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால போர் அடிக்கக்கூடாது மக்களுக்குன்னு மால்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வண்டி சார்ஜில் வச்சுட்டு நம்ம மாலில் போய் ஷாப்பிங் பண்ணலாம், சாப்பிட்டு வரலாம், இல்லைனா ஏதாவது கஃபேல உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க 6 to 8 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். போக போக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏதர் ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கே 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் போது ஒரு ஹோம் சார்ஜிங் பாட் கொடுப்பாங்க. இது வந்து கார் பார்க்கில் தான் இருக்கும். ஸோ அங்கே பக்கத்துலேயே விட்டு சார்ஜோ பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ வாங்கும் போது இந்த சார்ஜர் கொடுப்பாங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு 5 hours ஆகும். ஸோ 0%லேருந்து 100% டு சார்ஜ் பண்ணுறது 5 hours ஆகும். 3 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், 3 யூனிட்டு. ஸோ ஒரு யூனிட் வந்து கிட்டத்தட்ட 12 to 15 rupees அந்த மாதிரி வரும். அண்ட் கடைசியாக இன்னொரு சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது, போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ அங்கே பக்கத்தில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லைனா நீங்கள் இந்த போர்ட்டபிள் சார்ஜர் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இன்க்ளூடட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கணும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் இது. இது வந்து நீங்கள் எடுத்து பூட் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னது, போர்ட்டபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வண்டியில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், 22 liter பூட் ஸ்பேஸு. ஸோ உள்ளே வந்து ஒரு பெரிய ஹெல்மெட்டே வைக்கலாம் அண்ட் மற்ற பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் கூட வைக்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு LED லைட் இருக்கும். ஸோ ராத்திரி டைம் வந்து நீங்க ஓபன் பண்றீங்களா உங்களுக்கு பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஃபீச்சர் தான இது. அண்ட் அதுக்கு மேல வந்து கம்பார்ட்மென்ட் தனியா ரெண்டு சைடுல வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ நீங்க ஃபோன் இல்லனா வாலெட் உள்ள வெச்சுக்கலாம் சேஃபா. சோ அவ்ளோ ஷேக் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஏதர் ஸ்கூட்டர் அண்ட் அதுல இருக்கிற பார்ட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். சோ நீங்க வந்து இந்த மழையில கூட இந்த வண்டி ஓட்டிட்டு போலாம். சோ ஒரு அளவுக்கு தண்ணி இருந்தா கூட நீங்க ஓட்டலாம். ஓகே, சோ அவர் பேசுறது பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பட் ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து ஒரு சிஸ்டமே பில்ட் பண்ணிருக்காங்க, ஒரு கூகுள் சிஸ்டம் மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த பேர் வரும், செட்டிங்ஸ் இருக்குது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டார்க் மோட், லைட் மோட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொண்டு வர மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இதிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சப்போஸ் போலீஸ் யாராவது பிடிச்சிங்கன்னா கூட இந்த வண்டியிலேயே உங்களுக்கு காமிச்சு யூ கேன் ஆக்சுவலி எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் லைசன்ஸ் கூட தெரியுது. இது சும்மா சாம்பிள் தான், நீங்கள் வந்து ஜூம் பண்ணி காமிக்கலாம், போலீஸ் வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மற்ற டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கும், வண்டி டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் கூல்டில். அதுக்கப்புறம் வந்து வண்டியில் ஏதாவது எரர்ஸ் வந்தால் இந்த மாதிரி காமிக்கும், வண்டி ஏதாவது ஃபங்க்ஷன் தப்பாக இருக்குது இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இங்கே காமிக்கும் அப்டேட் மாதிரி. ஸோ இட்ஸ் கூல். அண்ட் ஆக்சுவலி வந்து இந்த வெஹிக்கல்லையே அவங்க போட்டிருக்கிற அந்த மோட்டரு பேட்டரியாக இருக்கட்டும் அவங்க ஒரு மாதிரியே பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில். ஸோ அது வந்து அவர் பேலன்ஸ் நல்லா ஈவனாக தரும். ஸோ நீங்கள் பிரேக்கிங் பண்ணும்போது கூட நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகும். மற்ற வண்டியில் என்ன ஆகும்னா நிறைய என்ஜின் மோட்டர்லாம் பின்னால் தான் இருக்கும் அந்த ஸ்கூட்டரில். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த வண்டியில் நிறைய பிளானிங்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. நம்ம போய் ஓட்டி பார்க்கலாம். ஹெல்மெட் முக்கியம் பிக்கலே என்ன ப்ரோ, கரெக்டு தானே? ஹெல்மெட் இல்லாமல் அவ்வளோதான் போனால் செத்துருவோம். ஓகேவா, ரெடியா? ஆ, ஐம் ரெடி. வண்டி ஆன் பண்ணிடலாம். ஸோ சாவி ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ஆன் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் ஏதாவது வருமா? அப்படியே ஆன் ஆயிடுச்சு. சரி, ஆக்சுவலாக வந்து ஆன் பண்ணும்போது அந்த ஏதரோட லோகோ காமிக்கும், பட் அது இந்த வாட்டி வரல என்ன தெரியல. மோட்டர் ஆஃப் காமிக்குது. ஏ வெயிட் பண்ணு, இது கில் ஸ்விட்சா? இது ஃபர்ஸ்ட் சாவி போடுறீங்க, ஆன் பண்ணுறீங்க ப்ரோ? ஓகே, ஆன் பண்ணியாச்சு. மோட்டர் ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ ஆன் பண்ணோம் இது. ஸோ ஆன் பண்ணோம் இது. ஆ, கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து ஆன் பண்ணோம்ல, மோட்டர் ஆஃப்ல இருக்கு. ஆமாம். ஸோ ஆன் பண்ணவா? ஆமாம். அவ்வளோதானா? சத்தமே வரல வண்டியில். ஏய், உண்மையிலேயா மோட்டர் ஆன் காமிக்குது? நாட் ஷூர் யூ கைஸ் கேன் சீ. வண்டியில் சத்தமே இல்லை. யூஸ்வலாக அந்த என்ஜினோட ருன்னு இருக்கும்ல, அது ஒன்றுமே இல்லை. சரி, அப்போது இது பண்ண போயிடுமா? ஓ, ப்ரோ சத்தமே வரல, ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது.
செம்ம டைட்டா இருக்கு டிஸ்க் பிரேக்ல. என்ன மோட்ல ஓட்டீங்க? ஈகோ மோட் தான். ஈகோ மோட் தான் ஓட்டிருக்கீங்க. ஸ்போர்ட் ரைட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க, மாத்தி பாக்குறேன். இல்ல ஓகே, ஸோ ரன்னிங்கில் வந்து மோட் மாற்ற முடியாது. ஸோ ஆக்சுவலி வந்து நிப்பாட்டிட்டு தான் நம்ம மாற்ற முடியும் மோடை. ஸோ இப்போ வந்து ஈகோ, இப்போ வந்து ரைட் மோட்ல போகலாம். ரைடில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஈகோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும், ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. ரைட் மோட் ஓட்டுனீங்களா? ரைடு ரைடு தான். போயிட்டு வந்த பிரேக்கும் சூப்பர் ஆடி. ஹோலி ஷிட், நீ நிப்பாட்டிலா, இங்க க்ளோஸ் ஆடா. டேய் வேற லெவல்ல பிக்கப் எப்படி இருக்கு? பிக்கப் பைக்கோட பயங்கரமா இருக்கு. ஆமா, அது சத்தமே வரல. லைக் சத்தமே வராது, சத்தம் அந்த மாதிரி தான் இருக்கு. செகண்ட் வாக் மோட் ட்ரை பண்ணியா ப்ரோ? வாக் மோட் இன்னும் ட்ரை பண்ணல, ஸ்போர்ட்ஸ் மோட் தான் ட்ரை பண்ணிருக்கேன். வாக் மோட்னா இன்னும் அட்வான்ஸ்டு, அது கடைசியா ட்ரை பண்ணிடலாம், அப்படியே ஒரு ரவுண்ட் போலாம். ஓகேவா? சோ ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்கு, வண்டியில ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளால பின்னால் தள்ள முடியலன்னா வி கேன் ரிவர்ஸ் பார்க் அசிஸ்ட்டு. ஸோ இது ஆக்சலரேட் இங்கே போட்டால் பின்னால் போயிடும் போல வண்டி, கார் மாதிரி. ஏ என்னடா, ஐயோ ஓ மை காட். ஸோ ஐம் ஆக்சலரேட்டிங், பின்னால் போகும், அப்படியே போகுது. வாவ். ஸோ இப்போ ஆஃப் பண்ணணும்னா திரும்பி இங்கே ஆஃப் பண்ணோம், அவ்வளோதான். நார்மல் மோடில் வந்துட்டோம். இப்போ ஆக்சலரேட் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஏய் படந்துட்டு வந்திருக்கேன்டா, பறக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வண்டி. வாப் மோடு, டேய் இது ஸ்கூட்டர்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகும் சான்ஸே இல்லை, சத்தியமாக சொல்லுவேன். வாப் மோடில் டேய் சும்மா லைட்டாக இப்படி ஃபுல்லாக போனேன்னா அப்படியே பறகுது. இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஜம்ப் ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி இருக்கு, சான்ஸே இல்லை. லைக் ஓ மை காட், இன்னொரு ரவுண்ட் போனோம் வா. உண்டே இல்லை பாருங்க, பார்ட்டியில் போகிற வரைக்கும் பின்னாடி பின்னாடி உட்கார்ந்துருக்கேன், Thank you.
ஓகே கைஸ், ஸோ வாப் மோட்ல போக போறோம். ஸ்போர்ட்ஸ் மோட்ல போயிட்டு இருந்தோம், மெயின் ரோட் வந்துட்டோம். வாப் மோட் போலாமா? ரெடியா? சான்ஸே இல்லை. லைக் நான் இது பிக்கப் ஓட்டி, நான் இப்போ தான் புது வண்டி கூட வாங்கினேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நிறைய பேருக்கு எஃப்சிஎஸ் வாங்கினேன், எம்ஆ எஃப்சிஎஸ். அந்த வண்டி ஓட்டி கூட லைக் அவ்வளோ நான் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது இல்லை. லைக் இந்த வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு பிக்கப், அதுவும் எலக்ட்ரிக்கு, சத்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆனில் இருக்க கூட தெரியல, டிராஃபிக்கில் நின்றோம். அது இப்போ வந்து ஆனில் இருக்க கூட தெரியல, சும்மா லைட்டாக ஆக்சலேட் பண்ணால் போயிடும் போல். ஸோ நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் ஓட்டணும். பார்க்க போகும்போது கில் ஸ்விட்ச் கூட இருக்குது, அந்த கில் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓவரால் சூப்பர் வண்டி. ஐ திங்க் இந்த ப்ரைஸ் வந்து 1.66 lakhs கரெக்டாக, ஆன் ரோட் ப்ரைஸு. 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே வந்து ஏதோ பேக்கேஜஸ்லாம் இருக்குது, பிகாஸ் அதில் வந்து கூகுள் மேப்ஸு, அதுக்கு மேலே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு அண்ட் மற்ற சர்வீஸ் பிளான்ஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் சரியாக தெரியல, 3K இருக்குது, 8K இருக்குது, 9000 இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அவ்வளோ சரியாக கேட்கல, பிகாஸ் நம்ம சும்மா வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு தான் வந்திருக்கோம். மேல்கொண்டு வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சூர்யா, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து 450 450X வந்து வாப் மோட் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த வாப் மோட் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து பயங்கரமாக இருந்தது. 450 வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பிக்கப் வந்து சூப்பராக இருந்தது. டாக் பயங்கரமாக இருந்தது, டாக்ஸ் டாக் தான் மெயின், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஓட்டுற ஸ்கூட்டர்ஸு அதில் வந்து சஸ்பென்ஷன் அவ்வளோ இருக்காது. நான் வந்து ஆக்டிவாக ஓட்டுவேன் வீட்டில், ரொம்ப மோசமாக இருக்கும், ஓட்டினாலே ஒரு மாதிரியாக பேக் பெயின் வந்துடும். இதில் வந்து சஸ்பென்ஷன் ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்ம சென்னையில் இருக்கிற ரோட்ஸ்க்கு போனால் கூட ஒரு அளவுக்கு நமக்கு அந்த சஸ்பென்ஷன் கிடைக்குது. ஸோ ஏ அவ்வளோதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏத்தர் லொக்கேஷன் வந்து கீழே போடுறேன், ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு, தெரியாதவங்களுக்கு வந்து கீழே போடுறேன். ஆல்சோ இந்த சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஆல்சோ பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருவீங்க சென்னையில். தேங்க்யூ சூர்யா ஃபார் கமிங் வித் மீ. அவர் தான் ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த ஒரு ஷோரூம் அண்ட் பிராண்ட். ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இத் இஸ் எக்ஸ்ப்ளோர். பாய் பாய்.